வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து ஒரு நம்ம உடம்பு ஷேப்புக்கு இப்ப 40 சைஸ்னாலும் அதை நம்ம சுடிதார் தைக்கிற மாதிரி ஷேப்பா ஒரு நைட்டி எப்படி செய்யலாம்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க துணி வந்து 55 இன்ச் உயரம். உயரமான துணி எடுத்ததுனால நான் 2 மீட்டர் தான் எடுத்திருக்கிறேன். உயரம் இல்லாத துணி எடுத்தா நீங்க 3 மீட்டர் கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தேவையான உயரம் கிடைக்கும். இப்ப இதுல வந்து 55ங்கையில எங்களுக்கு வந்து சுழல் உயரமே ஒரு 54 53 போதும். அந்த உயரத்துக்கு நான் எடுக்கிறதுனால உடம்பும் ஷேப்பா கொடுக்கறதுனால 2 மீட்டர் போதும். இதை எப்படி செய்யலாம் காட்டுறேன். இப்ப துணியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு உள் பக்கமா நம்ம திருப்பிக்கிறோம். 2 மீட்டர் துணியையும் உள் பக்கமா திருப்பிக்கிறேன். கீழ இருந்து எனக்கு 54 இன்ச் 53 இன்ச் தான் உயரம். அந்த தையலுக்கு கீழையும் மேலே 6 இன்ச் சேர்த்து 54க்கு எடுக்கிறேன். அப்ப கீழ இருந்து அப்படியே 54 இன்ச்க்கு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறனும். கீழே டேப்பு பிடிச்சிட்டு நம்ம தேவையான உயரத்துக்கு அப்படியே துணியை மட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஷோல்டர் 7.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டு ஆமோல் இறக்கத்துக்கும் நான் ஒரு 7.5 இன்ச்க்கே மார்க் பண்றேன். அப்ப இந்த ரெண்டையும் அப்படியே நாங்க வந்து கோடு போட்டு சேர்த்துக்குவோம். இப்ப இந்த முடியிற இடம் இருக்குது, இந்த முடியிற இடத்துல வந்து நாங்க கோடு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல தான் நான் உடம்பு மெஷர் மார்க் பண்ண போறேன். இப்ப நான் வந்து 40 சைஸ் சொன்னேன். அப்ப 10 இன்ச் நம்மளுக்கு தேவை. நாலா பிரிச்சோம்னு சொன்னா அதோட 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து 11 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு தையலுக்கு நம்மளுக்கு 1 இன்ச் போதும். இதெல்லாம் நாங்க பிரிச்சு போட முடியாது ஓயாம. அப்ப நாங்க வந்து 1 இன்ச் எங்களுக்கு போதும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் நடுவுல தள்ளிட்டு மக் பண்ணிட்டு இதுல ஒரு கோடன் போட்டுட்டு இந்த நடு சென்டர்ல இருந்து இதை இப்படியே செட் பண்ணி கொண்டு வந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த மேல இடத்துல இருந்து நாங்க கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச் மக் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச் மக் பண்ணிட்டு முன்னுக்கும் இதாவது இந்த பின்னுக்கும் முன்னுக்கும் இந்த பின்னுக்கு வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். முன்னுக்கு வேணா அதை விட கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த 5 இன்ச் எனக்கு போதும். 5க்கு வச்சாச்சு. இதுல ஒரு 1/2 இன்ச் நாங்க ஸ்லைடா ஸ்லாண்டிங் கொடுத்துக்கிடுவோம். அப்ப இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து 11 எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மேல இருந்து ஒரு 15 இன்ச் உயரத்துக்கு மேல இருந்து 15 இன்ச் இடுப்பு அளவுக்கு இந்த இடத்துல 1 இன்ச குறைச்சுக்கிடுவோம். அப்ப 10 வச்சா போதும். எங்களுக்கு ஷேப் சரியான இந்த 40 சைஸா இருந்தா சரியா வந்து செட் ஆயிரும். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அப்ப இத அப்படியே இதோட கொண்டாந்து சேர்த்துடணும். அதே மாதிரி தையலுக்குள்ள துணியையும் இதையும் இதோட சேர்த்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே நாங்க இதை விரிச்சு விட்டுருவோம். அப்ப எங்களுக்கு நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். இந்த இடத்த அப்படியே விரிச்சு கட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப ஈஸியான முறையில வெட்டி முடிச்சாச்சு. இதெல்லாம் நாங்க கை பிளவுஸ்க்கு கொடுக்கற மாதிரி இங்க குடைய தேவையில்லை. இது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நாங்க இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நாங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். கீழேயே நாங்க அப்படியே இதே அளவுக்கே இந்த ஃப்ரீயா கொடுத்துட்டேன். உங்களுக்கு இல்ல இந்த அளவு தேவையில்லை விரிவு நினைச்சா இதுல 1-2 இன்ச் குறைச்சுக்கலாம். நான் அந்த ஃபுல் விரிவே நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு வீட்டுல நம்ம போடுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால அந்த ஃபுல் விரிவே கொடுத்துட்டேன். அது எவ்வளவு உயர விரிவு அகலம் இருக்கோ அவ்வளவு அகலத்தை நான் கொடுத்துருக்குறேன். இவ்வளவு அகலம் வேணாம்னு நினைச்சா நீங்க வந்து கொஞ்சம் 1-2 இன்ச குறைச்சுக்கலாம். அடியில அவ்வளவுதான். இப்ப இந்த மேல் துண்டு வெட்டியாச்சு. இப்ப நம்ம ஸ்லீவ் பார்ட் எடுக்கணும். ஸ்லீவ் வந்து நாங்க இந்த மீதமுள்ள பிளன் துணியில எடுத்துக்கிடுவோம். இந்த சைட்ல நம்மளுக்கு வருது அந்த பாட்டையும் நான் எடுத்திருக்கிறேன். இதை எடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து லாஸ்டிக் வைக்கிற மாதிரி கீழே நான் சுருக்கு மாதிரி இதை மடிச்சு தச்சுட்டு லாஸ்டிக் மாதிரி வச்சுட்டு சுருக்கிட்டு அதுல மேல வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிடிக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன். அப்ப நாங்க வந்து இதுக்கு தேவையான கையிட உயரம் இப்ப இதுல வந்து நான் மடிச்சு தைக்க கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச் நான் விட்டுறேன் தையலுக்கு. இது ரெண்டையும் நாங்க ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். கைக்கு போட்டுட்டு இதுல உயரம் வந்து கைக்கு வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். கைக்கு உயரம் 3 இன்ச் டவுன் பண்ணணும். 3 இன்ச்சுக்கு நேரம் கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த இடத்த அப்படியே வளைச்சு இந்த 3 இன்ச்ல கொண்டாந்து இறக்கி விட்டுறணும். அப்ப
இதோட கை வந்து வந்துரும். இப்போ இந்த அடியில வந்து உங்களுக்கு கை ஃபினிஷிங் ஆன பிறகு 6 டு 7 தான் அந்த 40 சைஸ்க்கு வரும். அப்ப இந்த 7 தான் எங்கட அளவு オリジナル கைட் அடி அகலம் இவ்வளவுதான். ஆனா இதுல வந்து நாம சுருக்கு வைக்கிறதுக்கு வந்து ஒரு 4 ஒரு 5 வச்சுக்கறலாம் 5 இன்ச் வரை நம்ம வச்சுக்கறலாம். அப்ப இந்த அளவு நான் வைக்கிறேன். அப்ப இதுல வந்து நம்ம லாஸ்டிக் பிடிக்கிறதுக்கு நல்லா இந்த இடத்துல லாஸ்டிக் பிடிக்காமலும் அப்படியே நாங்க நூலோடு சுருக்கி வச்சுட்டு அதுக்கு மேலால ஒரு லேசை பிடிக்கல அழகா இருக்கும். இல்ல லாஸ்டிக் பிடிச்சாலும் அந்த கை வந்து ஸ்லீவ் வந்து இழுப்படுற நேரம் எங்களுக்கு ஈஸியா போடுறதுக்கு நல்லா யூஸா இருக்கும். நான் வந்து இதை எப்படி தைக்கலான்னு செஞ்சு கட்டுறேன். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கோம். நம்மளுக்கு மீதம் இவ்வளவு பெரிய ஒரு துணி வந்து நம்மளுக்கு மீதப்பட்டிருக்குது. இதை வந்து நாங்க ஒரு டிசைன் மாதிரி முன்பாட்டில் வந்து அட்டாச் பண்ணலாம். இது வந்து பிளேன் துணி தானே, இதை நாங்க வந்து ஒரு ஃப்ரில் மாதிரியும் வைக்கலாம் எப்படின்னாலும். இல்ல நாங்க வந்து இது ஒரு டிசைன் மாதிரி கூட மேல அந்த மேல் துணியில வந்து செய்யற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளவுதான் பாருங்க. ஈஸியான முறையில ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நைட்டிய வந்து நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் செஞ்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.